ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை ஜூலை 31ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலம் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களுக்குரிய ரேஷன் பொருட்களை நாட்டில் உள்ள எந்த ரேஷன் கடையிலும் இருந்தும் வாங்க முடியும். இந்நிலையில் இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்த மனு தொடர்பாக அசோக் பூஷன் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு இன்று உத்தரவு பிறப்பித்தது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் தொடர்பாக உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கியது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்குவது குறித்து மாநில அரசுகள் திட்டம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான உணவு தானியங்களை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. மேலும் தேசிய தகவல் மையத்துடன் இணைந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத தொழிலாளர்கள் குறித்த கணக்கெடுப்பை நடத்தி இணையதளத்தில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.